வணக்க நேர்களே கீரை கீரை வகைகளை வீட்டுத் தோட்டத்திலே பயிரிடுவதும் அதனை பயிரிட்டுக் கொள்வது எவ்வாறான கீரை வகைகளை நாங்கள் வீட்டில் தோட்டத்திலே பயிரிட்டுக் கொள்ள முடியும் என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் நோக்கி வருகின்றோம் சென்ற நாள்லேயும் இந்த பசலிக்கீரை தொடர்பான விடயங்களை நாங்கள் நோக்கணும் விட இந்த பொன்னாங்காணி என்று சொல்லப்படுகின்ற இதிலேயும் பல்வேறுபட்ட பொன்னாங்காணி இனங்கள் இருக்கின்றன இந்த பொன்னாங்காணி இனத்திலே நாங்கள் உங்களுடைய சந்தைகளிலே பெற்றுக்கொள்கின்ற இந்த கொடி பொன்னாங்காணி வந்து கூடுதலாக எல்லா இடமும் பயிரிடப்பட்டு வருகின்றது அதனை கொஞ்சம் வீட்டிலே பயிரிட்டு எடுப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கணுன்னா அது கொஞ்சம் நீர் சூழலிலே தான் சிறப்பாக வளர்ந்து பயந்துட தரக்கூடியதாக இருக்கின்றது நீர் கொஞ்சம் தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள் போன்றவற்றை நீர் பசுமையான இடங்களிலே தான் கூடுதலாக அந்த பொன்னாங்காணிகளை நட்டு நாங்கள் பயன்படக்கூடியதாக வீட்டுத் தோட்டத்திலே கொஞ்சம் நீர் தேங்கக்கூடிய இடங்கள் நீர் கூடுதலாக பசுமை தன்மையாக ஈரழிப்பாக இருக்கின்ற இடங்களிலே நட்டுக்கொள்ள முடியும் கூடுதலாக பூச்சி தாக்கங்களுக்கு உட்படுவதும் கூட இந்த பொன்னாங்காணி ஆனாலும் கூட இதைவிட பல்வேறுபட்ட புன்னாங்காணி இனங்கள் பச கீரைகளாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய புன்னாங்காணி இனங்கள் இருக்கின்றது சுனாமி புன்னாங்காணி என்று சொல்வார்கள் அது தொடர்பாக சில விமர்சனங்களும் இருக்கின்றன சில கருத்துக்களும் இருக்கின்றன அந்த சுனாமி புன்னாங்காணி என்கிற உண்மையில் அது அந்த சுனாமி காலத்து எங்களுடைய நாட்டிலே பரவியதால் அதனை சொல்லுவார்கள் சுனாமி புன்னாங்கானி என்று அதிலே இந்த அது கொஞ்சம் கரும்பச்சை நிறமான இலைகளை கொண்டிருப்பதனாலே அதை அதிகம் சாப்பிட உண்பது தவிர்த்து கொள்ளப்படக்கூடியது என்று கூறினாலும் கூட நாங்கள் அவற்றை இளம் குருத்து நிலையிலே இருக்கின்ற போது திளந்தளிர்களாக இருக்கின்ற போது அவற்றை நாங்கள் அறுவடை அதாவது வந்து வெட்டி சமைத்து கொள்ள முடியும் அந்த இளங்குறுத்து நிலைகளில் இருக்கின்ற அந்த சுனாமி சுவையானதாக இருக்கும் வரையாக நாங்கள் அதை மாற்றி உணவு சமைத்து கொள்ள முடியும் இதனை நடுகை செய்வதும் மிக இலகு உண்மையின் அந்த ஒரு தளிரை கொண்டு கூட நாங்கள் ஒரு ஒரு சிறிய சிறிய தண்டுள்ள தளிரை கொண்டு நாங்கள் பெருமளவிலே அதனை பெருக்கிக் கொள்ள முடியும் இலகுவாக வளரும் நீரை மட்டும் பாய்ச்சினால் காணும் எந்த விதமான பசலைகளோ அல்லது கிருமி நாசினிகளோ அல்லது இந்த நச்சு பதார்த்தங்கள் ரசாயன பதார்த்தங்கள் இதுவுமே பாவிக்க தேவையில்லை இயற்கையான ஒரு வளமுள்ள ஒரு இடத்திலே அதை நட்டுவிட்டால் மிக குறுகிய காலத்திலே படர்ந்து அது கூடுதலான பயனை தருவதாக இருக்கும் இன்னும் ஒரு வகையான பொன்னாங்காணி இருக்கின்றது சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் தங்களுடைய வீடுகளில் அழகுக்காக ஒரு சிவப்பு பச்சை நிறமான பொன்னாங்காணிகளை மாறி மாறி நட்டிருப்பார்கள் அதே போன்ற அதே வடிவம் உள்ளே இன்னும் ஒரு பொன்னாங்காணி இருக்கின்றது பச்சடி பொன்னாங்காணி என்று சொல்லுவார்கள் அது அந்த பொன்னாங்காணிக்கு நான் சொல்லுகின்ற எங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற பொன்னாங்காணிக்கு இடையில் உள்ள வித்தியாசம் என்னென்னு சொன்னால் இந்த பொன்னாங்காணி பச்சடி புன்னாங்காணி என்று சொல்லப்படுகின்ற பொன்னாங்காணி மிகவும் மென்மையான இலைகளை கொண்டதாக இருக்கும் மிகவும் இளம் பச்சை நிறமுடையதாக இருக்கும் அதனை நாங்கள் வரையாகவோ அல்லது கறியாகவோ சமைப்பது இல்லை அதனை பச்சையாக அறிந்து நாங்கள் வல்லாரையிலே கீரை வல்லாரை கீரையை நாங்கள் எவ்வாறு சமைக்கணுமோ அதே போல் அதே போல் அறிந்து பச்சையாகவே பச்சடி தயாரித்து உண்ணக்கூடிய வகையான பொன்னாங்காணி இருக்கின்றது இவ்வாறு பொன்னாங்காணி இனங்கள் இதைவிட இந்த பொன்னாங்காணி இனங்களை நாங்கள் இலைக்கஞ்சி தயாரிப்பதற்குமே இந்த கீரையை நாங்கள் பல்வேறுபட்ட வடிவங்களிலே உண்டு கொள்ள முடியும் உண்டு நாங்கள் கறியாக சமைத்து உண்ண முடியும் வரையாக மாற்ற முடியும் அதே போல் இலை கஞ்சி கஞ்சிகளை தயாரிக்கின்ற போது இலைக்கஞ்சியிலே இந்த பொன்னாங்காணிகளை இந்த கீரை வகைகளை நாங்கள் இப்போ நாங்கள் அனுப்புகிற கீரைகள் பலவற்றை இலக்கஞ்சியாக பயன்படுத்த முடியுமே பல்வேறு இடங்களில் இந்த சிறுவர்களுக்கு கீரைகளை வழங்குங்கள் சிறுவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கீரைகள் மிக முக்கியமானது என்று கூறுகின்ற போது தாய்மார் கூறுகின்ற ஒரு விடயம் இந்த கீரைகளை பிள்ளைகள் விரும்பி உண்பதில்லை என்று தாய்மாருக்கு நான் கூறிக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த கீரைகளை நீங்கள் கீரைகளாக சமைத்து கொடுப்பதை விட நீங்கள் கொடுக்கின்ற அவர்கள் விரும்பி உண்கின்ற உணவிலே நீங்கள் சேர்த்து கொள்ள முடியும் அதாவது வந்து கஞ்சி கஞ்சியிலே சேர்த்து கொள்ள முடியும் புட்ட வைக்கின்ற போது கீரைகளை சேர்த்து கீரை புட்டாக அவித்துக் கொள்ள முடியும் கீரைகளை சேர்த்து புட்டாக அதை சுவையாக உமையில் அதை உணவு தயாரிப்பவர்கள் உங்களுக்கு சொல்லித் தருவார்கள் நான் அதனுடைய விடயத்தை சொல்கிறேன் கீரை கீரைகளை சேர்த்து புட்டாக சேர்த்து கொள்ள முடியும் அதே மாதிரி ரொட்டி ரொட்டியை நீங்கள் சுடுகின்ற போது கீரைகளை சேர்த்து ரொட்டியை சுட முடியும் இவ்வாறு குழந்தைகள் எந்த உணவை விரும்பி உண்கின்றார்களோ அவற்றோடு இந்த கீரைகளை நீங்கள் சேர்த்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து கொள்ள முடியும் எனவே இந்த கீ பொன்னாங்காணியும் அவ்வாறான ஒரு கீரை பச்சடியாக கரையாக வரையாக போல் இலைக்கஞ்சியாக அதே போல் ரொட்டி போன்ற பல்வேறுபட்ட உணவு புட்டு போன்ற உணவுகளிலே சேர்த்து உண்ணக்கூடிய ஒரு வகையாக இருக்கின்றது எனவே அதையும் நீங்கள் உங்களுடைய வீட்டிலே பயிரிட்டு வளர்த்துக்கொள்ள முடியும் என்று கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்